கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. என் கலைச்சேவை தெரிந்து கொள்ள உன் படிப்பு மட்டும் போதாது தம்பி, நல்ல அனுபவம் வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வகாந்தன், அரசுரான் கலைக்கூடத்தின் நிறுவனர், ஆக்டர் கம் ஆக்டிங் இன்ஸ்ட்ரக்டர். இன்று நாம் தொடர்ந்து நடிப்புக்கான, நடிப்பு பயிற்சிக்கான சில காணொலிகளை நம்முடைய அரசுரான் கலைக்கூடத்து யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்குறோம். அதன் தொடர்ச்சியாக இப்போது இன்றைக்கி ஒரு ப்ளே, நாம் ஒரு ஒன் மேன் ஷோ, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். பொதுவாகவே ஒரு நடிகர்கள், எந்த ஒரு கலைஞனும் சமூக விழிப்புணர்வு மிக்கவனாக, ஒரு சோஷியல் அவேர்னஸ் கொண்ட ஒரு ஆளாக, சமூக அக்கறை கொண்ட ஒருவனாக, சமூக நலனில் அக்கறை கொண்ட ஒரு ஆளாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் பொதுவாகவே நாம் மிகுந்த விழிப்புணர்வோடு, எந்த அளவிற்கு ஒரு நடிகன், ஒரு கலைஞன் விழிப்புணர்வோடு இருக்கிறானோ அந்த அளவுக்கு மக்களோடு நெருக்கமாக இருக்கிறான், அந்த அளவுக்கு அவன் மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு கலைஞனாக, காலத்தால் கொண்டாடப்படுகின்ற ஒரு கலைஞனாக வாழ்கிறான். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய கலைக்கூடத்தில், அரசுரான் கலைக்கூடத்தில் நடிப்பு பயிற்சிகளில் மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக வந்து நியூஸ் ரீடிங் அப்படிங்கிறத மிக முக்கியமாக வைக்கிறோம். ஒரு செய்தி என்பது செய்தி அல்ல நண்பர்களே, செய்தி என்பது ஒரு கதை. செய்திக்குள் ஒரு கதை இருக்கிறது, செய்திக்குள் கதாபாத்திரங்கள் இருக்கிறது, செய்திக்குள் வாழ்க்கை இருக்கிறது, செய்திக்குள் வாழ்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள், வாழ்ந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள், வலி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அதனால் செய்தியை தினசரி செய்தித்தாள்கள் வாசிப்பதை நடிகர்கள், கலைஞர்கள் பழக்கமாக்கி கொள்ள வேண்டும், கட்டாயமாக்கி கொள்ள வேண்டும். நீங்கள் நடிப்பை யாரோ ஒருவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் நடிகனாகிவிடவே முடியாது. நீங்கள் மக்கள் கலைஞனாக, மக்கள் நடிகனாக, அனைவருக்கும் பிடித்த ஜனரஞ்சகமான மானசீகமான நடிகராக வாழ வேண்டுமேயானால், வளர வேண்டுமேயானால், நிச்சயமாக நாம் சமூக அக்கறை கொண்ட ஆளாக நம்முடைய சமுதாயத்தில் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் நியூஸ் பேப்பர் ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஒரு செய்தியை நீங்கள் படிக்க வேண்டும், அந்த செய்தியை அப்படியே நீங்கள் திரும்ப சொல்லணும். என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதோ நீங்கள் அதை அப்படியே சொல்கிறீங்க. திரும்ப அந்த செய்தியிலிருந்து ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, அந்த கதாபாத்திரம் அந்த சம்பவம் நடந்த இடத்தில், ஒரு குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு கதாபாத்திரம் ஒரு கொலை செய்கிறது, ஒரு கதாபாத்திரம் ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு கதாபாத்திரம் ஒரு அந்த செய்தியில் உள்ள ஒரு செய்தியில் உள்ள ஒரு மனிதர் தற்கொலை செய்து கொள்கிறார், இல்லது ஏதேனும் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு செய்தியை, ஒரு செயலை செய்கிறார் என்றால் அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது. ரீக்ரியேட்டிங் த கேரக்டர் ஃப்ரம் த டெய்லி நியூஸ், இதைத்தான் நாம் அதுக்குடைய தலைப்பாக வைத்திருக்கிறோம். அதில் இன்று செய்தித்தாளில் வெளியாகி இருக்கிற ஒரு செய்தி, கொரட்டூரில் ஒரே நாளில் நாம் நிகழ்ந்த துயர சம்பவம், தம்பி தற்கொலை செய்த விரக்தியில் அண்ணனும் தூக்கு போட்டு சாவு, குடும்பத்தினர் சோகம். திருவிக நகர் மே 5, தம்பி தற்கொலை செய்து கொண்ட விரக்தியில் அண்ணனும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொரட்டூர் எல்லையம்மன் நகர் பிரதான சாலையில் சேர்ந்தவர் சுரேஷ், வயது 45, இவருடைய அண்ணன் சேட்டு 50. இவர்கள் இருவரும் சேர்ந்து கொரட்டூர் ரயில் நிலையம் அருகில் உள்ள அருகில் தள்ளுவண்டியில் காய்கறி வியாபாரம் செய்து வந்தனர். சுரேஷுக்கு முத்துலட்சுமி என்ற மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர். சேட்டு கடந்த 4 வருடங்களாக தனது குடும்பத்தை விட்டு பிரிந்து தம்பி சுரேஷ் வீட்டருகே தனியாக வீடு எடுத்து வசித்து வந்தார். குடிபோதைக்கு அடிமையான சுரேஷ் கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்தார். இதற்காக ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்தார். இதனால் விரக்தி அடைந்த சுரேஷ் நேற்று முன்தினம் மதியம் தனது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. இதை கேள்விப்பட்ட அண்ணனும், அடுத்து அதுக்கு கொஞ்ச நேரத்திலேயே அண்ணனும் இதை கேட்டு தூக்கு போட்டு இறந்துடுறார். அப்போது இது வெறும் செய்தியாக கடந்து போய்விட முடியாது, யார் வேணாலும் கடந்து போய்விடலாம். நிச்சயமாக ஒரு நடிகன், ஒரு கலைஞன் இது அப்படியே கடந்து போயிடவே முடியாது. அதை அடிப்படையாக கொண்டு அரசுரான் கலைக்கூடத்தில் நம்முடைய நடிகர் ஒருவரை, நண்பர் தம்பி அன்பு அவர்கள் வந்து அந்த சுரேஷ்ங்கிற கதாபாத்திரத்தை தாங்கி மிகச்சிறப்பாக நடித்துள்ளார். இதை அனைவரும் பாருங்கள். அவன் எந்த ஒரு அந்த தற்கொலைக்கு முன்னாடி எந்த மாதிரி வழியை உணர்ந்திருப்பார் அப்படிங்கிறத இந்த பிளே நீங்கள் பார்க்குறது மூலமாக உணர முடியும். நான் இதன் மூலமாக இயக்குநர்களுக்கும், நல்ல நடிகர்களை தேடிக்கொண்டு இருக்கின்ற தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் தெரிவித்துக்கொள்ள விரும்புவது, நமது நல்ல நடிகர்களுக்கு அரசுரன் கலைக்கூடத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு போன்ற மிகச்சிறந்த நடிகர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். நிச்சயம் நீங்கள் அவர்களை உங்கள் கதாபாத்திரத்திற்கு வடிவமைக்க ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் அன்பு வாங்க. அன்பு வந்து அந்த சுரேஷ் கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருக்காரு. தயவு செஞ்சு எல்லோரும் அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதுவரை நம்மளுடைய
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு இதை ஒரு கலைஞனை நீங்கள் ஊக்குவிக்கும் விதமாக இந்த காணொலியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் பகிருங்கள். ஆக்ஷன். Thank you.
பார்த்துக்கிட்டேன்.